ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு லிங்கிஸ் விஷன். நான் லிங்கேஷ். இன்னைக்கு லேபிள் வெப் சீரிஸ் எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 3 எபிசோட் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிட்டு வரேன். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு 4-5 சின்ன பசங்க, அந்த சின்ன பசங்க ஒருத்தனை வந்து கத்தியால் வெட்டுறாங்க. ஸோ தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்குற இன்னொரு சின்ன பையனையும் சேர்த்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுது, ஜுவலரியில் கொண்டு போய் அடைச்சிடுது. ஒரு வாரத்தில் திருப்பி வெளியில் எடுத்துடுறாங்க அவர், அதாவது உண்மையான குற்றவாளி சரண்டர் ஆகிட்டார், இவர் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லி வெளியில் அனுப்பிச்சிடுது இந்த பையனை, சின்ன பையனை. ஸோ இந்த பையன் திருப்பி ஆஸ் யூஷுவல் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். ஸோ போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மார்க் எடுத்துடுறான். ஸோ டீச்சர் அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ என்னப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சொல்கிறான், மேடம் இந்த மாதிரி வந்து ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து வரேன் அப்படின்னாலே எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அதாவது ஒரு லேபிள் ஒன்று குத்திடுறாங்க, இதை மாற்றணும்னா என்ன ஆகணும் அப்படின்றாங்க. அதுக்கு அந்த டீச்சர் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன ஆகணும்னா எனக்கு தெரியாது, ஆனால் நீ வந்து ஜெயிச்சா மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெஞ்சை நக்கிடுவாங்க. இவர் ஜெயிச்சாரா தோத்தாரா அப்படி என்ன ஆனார் அப்படின்றதான் மிச்ச சீரீஸோட கதை. அதாவது இது ஒரு வெப் சீரிஸ் அப்படின்றதால எபிசோடு எபிசோடாக நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு 3 எபிசோடு வந்திருக்கு. அந்த 3 எபிசோடோட ஷார்ட் ஃபார்ம் சொல்லிடுறேன். முதல் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வாலி நகர் அப்படின்றது நார்த் மெட்ராஸில் இருக்க ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் வந்து ரவுடிசம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரவுடிசத்தை வந்து நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி பிடிச்சிட்டு போகிற அப்பாவி பசங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அட்வொகேட்டாக ஜெய் வந்து களத்தில் இறங்குறாரு. இந்த படத்தில் நான் பாசிட்டிவாக சொல்கிறது 2-3 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ட் ஆர்கியூமெண்ட் வரும் ஸ்டார்டிங்லேயே, அது உண்மையிலே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வில்லன் எல்லாம் காட்டும் விதமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஜெயிலுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் காட்டும் போது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஜெயிலில் ஒரு சில விஷயங்கள் தத்ரூபமாக சொல்லுவாங்க. ஜெயில் வந்து பனிஷ் பண்ணுற இடம் கிடையாது, திருடங்களை உருவாக்குற இடம், அதாவது குற்றவாளியில் உருவாக்குற இடமாக இருக்குது அப்படின்றத தெள்ள தெளிவாக நமக்கு காட்டுறாங்க. படத்தில் நெகட்டிவாக நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ் சீன்ஸ் கொஞ்சம் எனக்கு வந்து நெகட்டிவாக தெரிஞ்சுது. ஏன்னா வந்து படம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிறத அப்படியே புட் டவுன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு லவ் சீன்ஸு. ஸோ அதை தவிர்த்துருக்கலாம். ஆனால் படத்துக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும்ன்றதால் டேரக்டர் அதையும் உள்ளே போட்டார். அதுக்கப்புறம் பார்க்குற எல்லாரையும் நார்த் மெட்ராஸ் எல்லாரையும் குற்றவாளியாகவே இந்த படத்தில் காட்டுறாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்றதான் என்னோடய கருத்து. ஸோ இப்போதைக்கு 3 எபிசோடு வந்திருக்கு. 3வது எபிசோடில் ஒரு ட்விஸ்ட்டோடு வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் தான் அதை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும். அந்த ட்விஸ்ட் என்னன்றதை இந்த வெப்சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த லேபிள் வெப்சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப்சீரிஸ் தான். ஏன்னா நார்த் மெட்ராஸ் அப்படின்னு எடுத்தாலே கண்டிப்பாக நம்மளாம் பார்க்க வச்சுருவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இவங்களும் கொஞ்சம் மசாலாவை போட்டு நம்மளை பார்க்க வச்சுருவாங்க, சும்மா ஒரு தடவையாவது பார்க்கலாமே அப்படின்ட்டு. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 6/10. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.